உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள தர்பார் திரைப்படம் பொங்கல் விருந்தாக ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆதித்ய அருணாச்சலம் என்ற பெயரில் அதிரடி போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடித்துள்ள அந்த படத்தை காண அவரது ரசிகர்கள் வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்துள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ராக் ஸ்டார் அனிருத் இசையமைப்பில் சமீபத்தில் வெளியான தர்பார் படத்தின் பாடல்கள் அனைத்தும் சோசியல் மீடியாவில் லைக்களை அள்ளி குவித்திட்டு இருக்கு. ரஜினிகாந்துடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து தளபதி விஜய் தன்னிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டதாக இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் கூறியிருக்காரு. ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படம் தர்பார் அந்த படத்தை இயக்குவதற்கு முன்பு முருகதாஸ் நடிகர் விஜயை வைத்து சர்க்கார் படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் தமிழக அரசியலில் பெரும் வரவேற்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. சர்க்கார் படத்தை வேறு யாராவது இயக்கியிருந்தால் தாமதமாக இருக்கும், முருகதாஸ் என்பதால் குறித்த நேரத்தில் மிக சரியாக முடித்துக் கொடுத்தார் என இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார். முருகதாஸ் பட ப்ரமோஷனுக்கான வேலைகளில் மும்முரமாக இருக்காரு. படம் குறித்து ஊடகங்களை சந்தித்து பேடிஎம் வழங்கிட்டு இருக்காரு. அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரத்தை தவிர மற்றபடி ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடித்த படங்கள் ஓடவில்லை என்று ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நான் துப்பாக்கி படம் இயக்கிய போது ஹீரோ ராணுவ வீரராக நடித்தால் படம் ஓடாது என்றார்கள். துப்பாக்கியை முன்னுதாரணமாக ரஜினி சாரிடம் கூறி சென்டிமெண்டை நம்ப வேண்டாம் என்றேன். ஸ்கிரிப்ட் நன்றாக இருந்ததால் இந்த படம் பண்ணலாம் என்று நான் ரஜினி சாரிடம் கூறினேன். தர்பார் படத்தில் வேலை செய்வதற்கு முன்னால் விஜயுடன் பணியாற்றிய போது அவர் ரஜினியுடன் பணியாற்றுவது குறித்து ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டதை முருகதாஸ் இப்பொழுது குறிப்பிட்டிருக்காரு. இயக்குநராக ஒருவர் ரஜினிகாந்துடன் பணியாற்றிவிட்டால் அவரது இயக்குநர் பணி முழுமை பெற்றுவிடும் என விஜய் முன்பே கூறியிருந்ததாக முருகதாஸ் தெரிவிச்சிருக்காரு. அப்படி என்றால் விஜயின் கருத்துப்படி இயக்குநர் முருகதாஸின் சினிமா வாழ்க்கை ஒரு நிறைவை அடைந்து விட்டதாக மறைமுகமாக தெரிவிச்சிருக்காரு என அவரது ரசிகர்கள் கூறியிருக்காங்க. தர்பார் படம் பொங்கல் விருந்தாக ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் லைகா நிறுவனம் ப்ரமோஷனில் தீயாக வேலை செய்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தர்பார் படத்தின் விளம்பரங்களை விமானத்தில் ஒட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. தர்பார் பட போஸ்டருடன் நிற்கும் விமானத்தின் புகைப்படம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு 2020 ஆரம்பத்திலேயே ரஜினி ரசிகர்களை ஈர்க்க லைகா நிறுவனம் தீவிரமாக வேலை செய்துட்டு இருக்காங்க. 2016 பா ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தின் போஸ்டர் ஏர் ஏசியா விமானத்தில் விளம்பரம் செய்யப்பட்டது. அப்போது ப்ரமோஷன் கிங்கான கலைபுலிதானு கையில் எடுத்த அந்த யுத்தியை தற்போது லைகா நிறுவனம் செயல்படுத்திட்டு இருக்காங்க.